Dear students, எடுத்துக்காட்டு 8.3 பாருங்க, கீழ்காணும் பரவலிற்கு படிவிலக்க முறையில் சராசரியை காண்க. இங்கே வந்து பிரிவு இடைவெளி கொடுத்துருக்குறாங்க, நிகழ்வெண் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் படிவிலக்க முறையில் அப்படின்ட்டாங்க. ஸோ படிவிலக்க முறையில் அப்படின்னாவே நம்ம மேலே ஊக சராசரியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிவு இடை அந்த சீங்கிறதும் எழுதணும். இப்ப இந்த ரெண்டு விவரங்கள் நாம எழுதணும், அட்டவணைக்கு மேலேயே எழுதிடலாம். ஊக சராசரி இப்ப இங்க கேபிட்டல் ஏ. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வகுத்து எழுதுறது, அதையும் நாம எழுதணும். சரி, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு இடைவெளி. பிரிவு இடைவெளி இருந்தாவே அடுத்தது மைய மதிப்பு. ஏன்னா பிரிவு இடைவெளி எல்லாம் தொடர்ச்சியானதா தான் இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் எப்பவுமே பார்த்துடணும். மைய மதிப்பு, ஸோ மைய மதிப்பு அப்படின்னாவே அதுதான் எக்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வெண். நிகழ்வெண்னா ஃப்ரீக்வன்சி எஃப். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிரிவு இடைவெளி 0 to 8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 8 to 16, அடுத்தது 16 to 24. 8 அதிகரிக்குது, 24 to 32. ஸோ 32 to 40, 40 to 48. இதுதான் பிரிவு இடைவெளி மைய மதிப்பு. ஏற்கனவே ரெண்டு எடுத்துக்காட்டு கணக்கில் சொல்லியிருக்கிறோம், இந்த கீழ் எல்லை மேல் எல்லை இந்த ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுத்துருங்க, 4. இப்போ 8 to 16 இடையில மைய மதிப்பு வேணும்னா இந்த ரெண்டையும் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் 12 இல்லையா, இந்த ரெண்டையும் கூட்டுங்க, 16 and 8 கூட்டுங்க, 24. 24 ரெண்டால வகுத்தோம்னா 12. அடுத்தது இந்த ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 40, ரெண்டால வகுத்தா 20. அடுத்தது பாருங்க, இது வேறு 8 அதிகரிக்குது, ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா, இந்த ரெண்டையும் கூட்டுங்க, 56. ஸோ ரெண்டால வகுத்தா 28. அடுத்தது பாருங்க, 72 ரெண்டால வகுத்தா அப்படின்னா 36. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா 88 ரெண்டால வகுத்தா 44. சரி, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகரிச்சுட்டே போகுது, 8 அதிகரிக்குது. சரி, இனி அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வெண். நிகழ்வெண் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்குறாங்க, 10, 20, 14. ஒரு நிமிஷம் இருங்க, இது மட்டும் நம்மளுக்கு வேற கலரில் எழுதிக்கிறேன். இப்போ 10, 20, 14, 16, 18, 22. இனி தான் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி கண்டுபிடிக்கணும். இப்போ டீனா இந்த ஊக சராசரி இதில் நடுவில் இருக்கிறத எடுத்துக்கணும். இங்கே நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, 22 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இதில் குறைவான மதிப்பை எடுத்துக்கிறோம். ஊக சராசரி ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்புறம் இது எல்லாமே 8 மடங்காக இருக்குது, அதனால் 8 வகுக்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் டிக்கு ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் ஏ பை சி, அதாவது 20 கழித்து 8 வகுக்கணும். இப்போ பாருங்க, எக்ஸுங்கிறது 4 கழித்தல் 20 வகுத்தல் 8. ஸோ இது -16, 8 வகுத்தா -2. அடுத்தது வந்து பாருங்க, 12 கழித்தல் 20 இதை 8 வகுத்தோம் அப்படின்னா -1. அதுக்கடுத்தது 20 கழித்தல் 20 வகுத்தல் 8 அப்படின்னா 0. ஏன்னா 0 எதால வகுத்தாலும் 0. 28 கழித்தல் 20 வகுத்தல் 8 அப்படின்னா 8 வகுத்தா 1. அடுத்தது 36 கழித்தல் 20 வகுத்தல் 8. ஸோ 2. அடுத்தது 44 கழித்தல் 20
ஸோ 24 8 வகுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3. ஸோ இதுதான் டி கண்டுபிடிச்சிட்டோம். இனி எப்பும் போல் எஃப் டி கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் இன்ட்டு டி. ஸோ எஃப் இன்ட்டு டி அப்படின்னா இந்த ரெண்டையும் பெருக்கி போடணும், எஃப்ஐயும் இந்த டிஐயும். பாருங்க, மைனஸ் இருபது. 14 ஜீரோவும் பெருக்குனா 0. 16 ஒன்றையும் பெருக்குனா 16. 18 ரெண்டையும் பெருக்குனா 36. 22 மூணையும் பெருக்குனா 66. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த எஃப்டி இதெல்லாம் கழிச்சு எழுதணும் அப்படின்னா இதுதான் சம் ஆஃப் எஃப்டி. பார்த்தீங்கன்னா இது சம் ஆஃப் எஃப்டி. அதே மாதிரி இது எஃப்ஐ எல்லாம் கூட்டி எழுதுறோம் அப்படின்னா அதுதான் சம் ஆஃப் எஃப். அதாவது எஃப்டி எவெல்லாம் கூட்டி எழுதுனா சம் ஆஃப் எஃப்டி, எஃப்ஐ எல்லாம் கூட்டி எழுதுனா சம் ஆஃப் எஃப். இது பாருங்க, இது 66. நம்ம தெரியணுங்கிறக்காக நாம் சைடில் கூட கூட்டிக்கலாம். 6 6 18, மீதி 1. பார்த்தீங்கன்னா 7 10 11. ஸோ ப்ளஸ்ஸில் 118 வந்திருக்குது, மைனஸில் 40 வந்திருக்குது. ஸோ இந்த 118லேருந்து 40 கழிச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள் 78 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் எஃப்டிங்கிறது 78. அடுத்தது சம் ஆஃப் எஃப்னா 10 16 20, மிச்சம் 2 4 6 7 9 10. ஸோ இது 100. இனி பார்த்தீங்கன்னா இனிதான் கூட்டு சராசரி. இப்போ தேர்ஃபோர் கூட்டு சராசரி. கூட்டு சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கூட்டல் சம் ஆஃப் எஃப்டி பை சம் ஆஃப் எஃப் இன்ட்டு சி. ஸோ இதை பெருக்கிட்டு வகுத்துட்டு பெருக்கிட்டு அப்புறம்தான் கூட்டணும். ஸோ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா 20, ஏன்னா ஒவ்வொன்றுலேருந்தும் கழித்தோம். ப்ளஸ் சம் ஆஃப் எஃப்டி, சம் ஆஃப் எஃப்டினா 78 பை. இப்போ நம்மளுக்கு சம் ஆஃப் எஃப், சம் ஆஃப் எஃப் எவ்வளவு 100 இன்ட்டு சி. சி பாருங்கள் எவ்வளவு 8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 கூட்டல் 8 பேருக்குங்க, 8 8 64, மிச்சம் 6, 7 8 56, 6 62 பை 100. ஸோ 20 கூட்டல் 100 வகுக்கிறதுனாவே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 6.24. ஸோ அப்படின்னா 26.24. இப்படி வந்து பார்த்தீங்க அப்படி இது துல்லியமாகவே கிடச்சிருக்குது. இதுதான் கூட்டு சராசரி. இப்படி நாம் ஊக சராசரி பார்த்தீங்கன்னா அந்த 20 எடுத்துட்டும் போடலாம், அல்லது புக்கில் இருக்கிற மாதிரி 28 எடுத்தும் கூட போடலாம். எப்படி போட்டீங்கனாலும் விடை மாறாது, சரியா போட்டா போதும். தட்ஸ் ஆல்.